கன்னட பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தவறிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய இழப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் என்னென்ன ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு சொசைட்டிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. ஈவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்றதும் அதுவும் அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாருக்கும் அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்தார். ஸோ இப்படி இருக்கும்போது அவருடைய இறைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல பிரபலங்கள் போயிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து நிறைய அரசியல்வாதிகள் போயிட்டு அவங்களுடைய இறைங்களை தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தளபதி விஜய் போகவே இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து அவர் பிஸியாக இருந்தார், அந்த பீஸ்ட் ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இருந்தது அப்படின்றதுனால அவர் அங்கே போய் பார்க்க முடியாமல் இருந்தது. இப்போ நம்மளுடைய தளபதி விஜய் வந்து பெங்களூர் போயிருக்காரு. பெங்களூர் போயிட்டு முதல் வேலையாக நம்மளுடைய புனித் ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய சமாதி கிட்ட போயிட்டு அவருக்கான மரியாதை எனக்கு செலுத்தித்திருந்தாரு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து வைரலாக வந்துருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஒரு நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன் அப்படின்றது மறுபடியும் வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. தளபதி விஜய் இப்போ இந்த ஒரு காரியம் பண்ணியிருக்கார் இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கீழே கூடிய கமெண்ட்ஸ் மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பழனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.